நீலகிரி கோவைக்கு இன்றும் நாளையும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, ஆரஞ்சு எச்சரிக்கை காரணமாக 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஆரஞ்சு எச்சரிக்கை காரணமாக 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. இதனால் 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக இன்றும் நாளையும் நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கான வாய்ப்பு உள்ளது என்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றும் நாளையும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 24, 25 ஆகிய 2 நாட்கள், அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.